டாக்டர், எனக்கு மேலும் ரெண்டு கேள்விகள் இருக்கு. எந்த ராசிக்காரர்கள் அணியலாம், யாரெல்லாம் அணிஞ்சா தெரப்பு? கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் திட்டவட்டமாக மரகத பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்தின தானியெல்லாம். சில பேருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருக்கும், லாபகாண்டமாகிய 11வது பாவத்தில் இருக்கலாம், அவங்கள ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க வைரத்தோடு சேர்த்து அணியலாம். அதெல்லாம் அல்லாதவர்கள் வெறும் மரகத பச்சைக்கல்ல மட்டும் தங்கத்திலேயோ அல்லது வெள்ளியிலேயோ அல்லது ஒயிட் கோல்னு சொல்கிறாங்க இல்லையா, வெள்ளைத்தங்கம், அதுலேயே அவங்க வந்து கட்டி அணியலாம். அது சிறந்த பலனை கொடுக்கும். டாக்டர், மேலும் ஒரு கேள்வி. இப்போ தமிழ்நாட்டிலலாம் பெரும்பாலுமே இந்த நடராஜர் சிலை வந்து எல்லாம் மரகத கற்களில் தான் இருக்கும். அது அணியும்போது சில நேரத்துக்கு தெரிச்சிடும், சத்தங்கள் அதிகமாக கேட்கக்கூடாது, ஒளி அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்கே பிரதான பூஜைகள்லாம் முடிஞ்ச உடனே சில கோயில்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெடி வைப்பாங்க, பெரிய சத்தம் வரும். அந்த மாதிரி வெடி வைக்கக்கூடிய இடங்களில் இந்த மோதிரக்கல்லை அணிந்திருந்தோம்னா கையில் அதை வந்து கழட்டி பத்திரப்படுத்திடணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெடிக்கிற இடத்துல, ரொம்ப அதிர்வுகள் உள்ள இடத்துல நம்ம இருந்தோம்னா, ஏன்னா அந்த மரகதத்துக்கு வந்து சொல்லுங்க, மத்தளம் இசைக்க மரகதம் தெரிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மரகதக்கல் அந்த அதீதமான சத்தங்களுக்கு தெரிக்கக்கூடிய தன்மை உடையது, ரொம்ப மிருதுவான கல். ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்படி மிருதுவான கல்லில் தான் உலகத்தின் தலைசிறந்த மரகத லிங்கங்கள் அதெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. மரகத லிங்கம் பொதுவாக லிங்கம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மரகத கல் தான் முதல்ல தேடுவாங்க, அதற்கு பிறகு தான் வந்து மாணிக்கத்தில் செய்வாங்க. மரகத நடராஜர், மரகத லிங்கம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதனால் இந்த மரகதம் அப்படின்றது ரொம்ப ஒரு மிருதுவான ஒரு கல். இந்த மரகத பச்சையில் மரைக்காயர் பச்சைன்னு ஒன்று சொல்லுவாங்க, இது இங்கே இருக்கிறது இல்லையா. ரொம்ப சிறந்த மரகதம் எங்கே விளைகிறதுன்னா கொலம்பியாவில் விளைகிறதுங்க. இந்த கொலம்பியா நாடு வந்து நம்மளுக்கெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னால் மரைக்காயர் அப்படின்ற ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வேறு நாடுகளுக்கு பயணம் செய்யும் பொழுது ஒரு நாள் அவர் கப்பல் வந்து பாறையில் மோதி ஒரு தீவில் இறங்கிறார், ஒரு ஊரில் இறங்கிறார். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடல்கார வரலாம் நிறைய பெரிய பெரிய பச்சைக்கல் இருக்குது. கொஞ்ச நாள் வந்து அவர் வந்து தன்னுடைய தேசத்துக்கு திரும்புறதுக்காண்டி கப்பல்லாம் சரி கட்டி ரெண்டு மூணு கல்லை கொண்டாந்து அவர் வீட்டில் வச்சுருந்துருக்காரு. பழக அந்த கதவு நகராமல் இருப்பதற்கு ஒரு முட்டு மாறி கொடுத்து வச்சுருந்துருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு ஆங்கிலேயர் வந்து பார்த்துட்டு இது என்ன கல்லுன்னு கேட்ட பொழுது ஒரு சொல்லிக்கா, இல்லை நான் போனேன் இந்த மாதிரி கிடச்சது கொண்டாந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அவர் நடப்பாதையெல்லாம் அந்த கல் போட்டு வச்சுருந்துருக்கிறாரு. அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு கல்லும் பல கோடி பெறும் அப்படின்னு. அதை அதை எல்லாத்தையும் விற்று மரைக்காயர் வந்து கோடீஸ்வரனானார் அப்படின்றது வரலாறுங்க. அப்படி இந்த மரகத பச்சைன்றது எந்த நாட்டில் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இன்றைக்கும் விளையுதுன்னா கொலம்பியாவில் தான் விளைகிறது. அதற்கு அடுத்தபடியாக ரஷ்யாவில் யூரல் மலைப்பகுதியில் விளைகிறது. ஜாம்பியன் எமரல்னு ஒன்று இருக்குங்க, அது கொஞ்சம் கருவும் பச்சையாக இருக்கும். அங்கேயும் மரகத பச்சைகள் சிறப்பாக இருக்குது. இந்த மரகதங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பரிவர்த்தனை பண்ணக்கூடிய நாடுன்னா கொலம்பியாவில் தான் அதுமையாக பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக தான் இந்தியாவில் ஜெய்ப்பூரில் பண்ணுறாங்க.